நமஸ்காரம். காமாட்சியோட அனுகிரகத்துல நீ கார்த்தால இந்த புள்ளியாரோட போட்டோவை பார்த்தா ரொம்ப அழகா அமைச்சிருக்கா. இது ரொம்ப விசேஷமான கணபதி, எல்லாரும் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். இந்த அம்பாளுக்கு ஸ்ரீவித்யா கணபதினு பேரு. இதுக்கு ரொம்ப விசேஷமான மகாமந்திரங்கள் எல்லாமே இருக்கு இந்த அம்பாளுக்கு. சில பேர் இதை வாஞ்சா கல்பல தாம்பான்னு சொல்லுவா, இது வாஞ்சா கல்பல தாம்பால அதை சேர்க்க முடியாது, ஸ்ரீவித்யா கணபதினே பேரு. ஏன்னா கணபதி வந்து சாட்சாத் அம்பாள். அம்பாளோட சரீரத்திலேருந்து இருக்கக்கூடிய மஞ்சளை உருவி அதுக்கு வந்து அம்பாளோட சக்தி கொடுத்ததுதான் மகாகணபதின்னு நமக்கு புராணங்கள் சொல்றது. அதே மாதிரி காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த உடனே அம்பாள் வந்து அம்பாளும் சுவாமி சேர்ந்து கணபதியை சிருஷ்டி பண்ணானாம். அதனால அந்த மகாகணபதிக்கு அப்பேற்பட்ட ஒரு அழகு, அப்பேற்பட்ட சுரூபம். இந்த அம்பாள் சாட்சாத் இந்த ஸ்ரீவித்யா மகாமந்திரமும் கணபதி மகாமந்திரமும் சேர்த்த ஒரு சுவாமி. எல்லாரும் அது ஜாக்கிரதையா வச்சுங்கோ. அந்த போட்டோவே கிடைச்சா அவாவா ஆத்துல வச்சு பூஜையில வச்சுங்கோ. ரொம்ப அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பரபிரம்மம். வடக்கெல்லாம் இந்த உபாசனை நிறைய உண்டு. ரெண்டாவது ஸ்ரீவித்யா உபாசகர்கள்ட்ட இந்த ஸ்ரீவித்யா கணபதியோட உபாசனை நிறைய உண்டு. இன்னைக்கு பிரதோஷ காலத்துல இப்பேற்பட்ட ஒரு போட்டோவை யாரோ அமைச்சிருக்கா, அவள்லாம் எல்லாம் ரொம்ப ஸ்ரேயஸா இருக்கணும். நமக்கு அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ரேயஸ். இன்னிலேருந்து ஒரு கால் யாருக்காவது ஸ்ரேயஸ் கம்மியா இருந்தாலும் இன்னிலேருந்து ரொம்ப ஸ்ரேயஸுங்கிறத இப்ப சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு காமாட்சியோட அனுகிரகத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். காமாட்சி குருமூர்த்தே துவர்மமாவி காமாட்சி.